எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோலிவுட் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கான அப்டேட் என்னென்னன்றதை வாங்க மறக்காமல் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் நம்ம அஜித் பார்த்தீங்கன்னா எச் வினோத் அவர்களோட டைரக்ஷனில் வலிமை அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை வந்து போனி கபூர் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடந்துகிட்டு வருது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வர பைக் ரேஸ் காட்சியை வந்து சுவிட்சர்லாந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகு வந்து திட்டமிட்டு இருந்தாங்க பட் கொரோனாவோட அச்சுறுத்தல் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அந்த படக்காட்சிகளை எடுக்க திட்டமிட்டுருக்காங்களாம் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இதோட லேட்டஸ்ட் அப்டேட்டாக என்ன கிடைச்சிருக்குன்னா பிரபல பாலிவுட் நடிகரான ஜான் ஆப்ரகாம் வந்து இந்த படத்தில் வந்து கௌரவ வேடத்தில் வந்து நடிக்க இருக்காராம் படத்தில் பைக் ரேஸ் அவர் வந்து நடிக்கிறது தகவல் வந்து வெளியாயிருக்கு வலிமை படத்தோட அடுத்த கட்ட படம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட வள வந்து நடைபெற்ற வெயிட் பண்ணிட்டு இருக்கு இன்னும் ஒரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் டீசர் எல்லாம் வெளியாவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம தனுஷ் நடிப்பில் அறிவிக்கப்பட்ட படம் தான் செல்வராகவன் படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில ஒரு ஒன் டூ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செல்வர் கூட சேர்ந்து இன்னொரு ஒரு பணம் எடுக்கிறாரு அது புது பேட்டை டூவான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டாங்க பட் இல்லை வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு ஒன் டூவில் பார்த்திங்கன்னா யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார் கார்த்திகை பதிலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் நடிக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகை நடிகை யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு தேர்வு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த படம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆம் ஆண்டு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சமூகத்தில் கூட பார்த்தீங்கன்னா செல்வராகவன் இது குறித்து சொல்லும்போது என்னுடைய உலகத்துக்கு திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீப் எஸ் எஸ் டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா செல்வராகவன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் நான் இயக்கியிருக்க பன்னெண்டாவது படத்தில் அதாவது தனுஷ் ஃபார்ட்டி டூ படம் இந்த படத்தோட முக்கிய அறிவிப்பை இன்றைக்கி மாலை ஏழு பத்து மணிக்கு முக்கிய அறிவிப்பை வெளியேடுகிறதா தெரிவிச்சிருக்காரு நம்ம பிரபுவோட கனவு படம்னு சொன்னால் அது மாநாடுன்னு சொல்லலாம் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக சிம்பூருக்காகவே ரெடியான கதை சுரேஷ் காமாட்சி பார்த்திங்கன்னா இதை வந்து தயாரிச்சுட்டு வரார் யுவன் சங்கர் ராஜேந்தை வந்து இசை இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சமூகத்திலேருந்து பல பறைகள் பிரச்சனைகளை வந்து இந்த ப்ராஜெக்ட் சந்திச்சது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த படத்துடைய ஒரு புது அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதுபடி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படமும் பார்த்தீங்கன்னா நாலக்காக வெளியாக காத்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா புது அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க மாநாடு படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பட அப்டேட் வந்து இப்போ போட்டிருக்காரு மோஷன் போஸ்டர் சொல்லியிருக்காரு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாலாம் தேதி மாலை நாலு அஞ்சு மணிக்கு இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது பிரகாரம் பார்த்திங்கன்னா மோஷன் போஸ்டர் அன்றைக்கி போகுது அன்றைக்கே தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படமும் வெளியாக காத்துட்டு இருக்குது நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா சுசீந்திரனோட டேரக்ஷனில் இப்போ நடிச்சிருக்க படம் தான் ஈஸ்வரன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபோர்டீன் அன்னைக்கு திரைக்க வருது ஆனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் விஜயோட மாஸ்டர் படம் அதிகப்படியான தேட்டரில் வெளியாக ஈஸ்வரன் படத்துக்கு குறைவான தேட்டர்கள் கிடைச்சிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருந்தாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் அதாவது தேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் வந்து பலத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படத்தை வெளியிடவும் மறுத்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினால்தேதி ஈஸ்வரன் படம் திரைக்கு வருமா வராதா அப்படின்ற பதற்றத்தோட சூழல் நிலவியது இது எடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தமிழ்நாட்டில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் மூவி வந்து ஈஸ்வரன் தயாரிப்பாளர் வந்து தற்காலிகமாக கைவிட்டிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று சிம்புவோட தந்தையான டி ராஜேந்தர் மீடியாக்களை சந்திச்சிருக்காரு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய பிள்ளையான சிம்புக்கு ஈஸ்வரன் படம் திரைக்கு வர வேண்டும் என்பதுக்காக உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு கலைஞர் படி பேச தொடங்கினார் மேலும் அவர் கூறுகளை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தை வெளியிடாமல் தடுக்கும் வேலைகள் வந்து நடந்துட்டு வருது மேலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா என்ன பை வாங்கிறதுக்காக சொன்னால் பார்த்தீங்கன்னா என்னோட மகனோட படத்தை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா கும்பலே இருக்குது அதற்கான வேலையும் நடந்துட்டு வருது கொடுக்க பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் இங்கே ரிலீஸ் ஆகி பத்து நாள் கழிச்சு தான் வெளிநாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகும் போது ஓடிடியில் அதை பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலேந்தேதி வெளி போ வெளிவரப்போகுது அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் தடுத்து நிறுத்துகிறாங்க ஒரு பெரிய படம் பொங்கலுக்கு வருது என்பதனால வேறு எந்த படமும் வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்த வகையில் இது வந்து என்ன அளவுக்கு நியாயம் மாஸ்டர் படத்துக்கே அனைத்து தேர்ட்டர்களும் கொடுத்து விட்டு ஈஸ்வரன் படத்தை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியராஜேந்தர் பேசியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்